மாத்தியோசிச்செங்க பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சார்ந்த கொல்லூர் கிராம விவசாயி ஹென்றி இவர் தேன் பண்ணை வைத்து அதனில் வரும் வருமானத்தை கொண்டு தனது வாழ்வினை மகிழ்வுடன் நடத்தி வருகிறார் தேன் வளர்ப்பில் தனக்கு எவ்வாறு ஆர்வம் ஏற்பட்டது என்பதை குறித்து அவரிடம் கேட்டபோது பிகன்றி கொட்டூர் சிற்பாளூர் போஸ்ட் நான் ஒரு ஒரு தேனீர் வளர்ப்பு ஒரு விவசாயி குமரி மாவட்டத்தில் நூறு நூற்றி பத்து வருஷங்களுக்கு முன்பாக தேனி வளர்ப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த ஊரில் இருக்கின்றவர்கள் சிலர்கள் இந்த தேநீர் வளர்ப்பிலே அதிகமாக ஈடுபாடு உள்ளவர்களாக காணப்படுகின்றோம் தேநீர் வளர்ப்பு என்பது ஒரு ஒரு நல்ல உள்ள ஒரு தொழில் சாதாரணமாக தேனி ஒரு தேன் கூட்டிலிருந்து இருபது கிலோ வரை தேன் எடுப்பதற்குள்ள வாய்ப்புகள் உருவாகும் சில காலங்களில் சில காலங்களில் சில இழப்பீடுகளில் ஏற்படும் அது விவசாய ரீதியிலே உள்ள உண்மையான காரியம் தேனீர் வளர்ப்பு என்பது ஒரு முக்கியமான தொழில் என்ற காரணத்தினால் இந்த தேனீர் வளர்ப்பாளர்கள் பல இடங்களில் சென்று இந்த தேனீ வள தேனை உற்பத்தி செய்ய செய்து கொண்டு இந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் இருக்கின்றார்கள் சாதாரணமாக நூறு தேன் பெட்டிகள் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு வேற ஒரு தொழில் செய்ய வேண்டிய நூறு நூற்றி ஐம்பது தேன்பட்டி வைத்திருக்கிறவர்கள் என்று சொன்னால் அவர்கள் வேறு வேறு எந்த தொழிலையும் செய்ய வேண்டியது செய்வதற்கு வாய்ப்புகள் வராது காரணம் என்னவென்றால் அதை அதை செட்டை பிரித்து வைக்க வேண்டும் அது தக்க சமயத்தில் அதற்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் அந்த அதை பராமரிக்க வேண்டும் இந்த பராமரிப்பு தொழிலை செய்வதற்கான நமக்கு அந்த சமயங்கள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் அமையும் அமைத்து கொள்வதற்காக நமது அந்த நமது உழைப்பை அந்த தேன்பட்டியிலே செலவழிக்க வேண்டிய காலகட்டம் வரும் பல அறிவியல் ரீதியான பல தொழில்நுட்பங்களை அறிவியல் ரீதியான அரசு துறையிலிருந்து பல சமயங்களிலே எங்களுக்கு தருகின்றார்கள் அதுபோல தோட்டக்கலை துறையிலிருந்து மானியமாக என்ன எனக்கு இருபது தேன்பட்டிகளை தந்தார்கள் அந்த தேன்பட்டியின் மூலமாகத்தான் இந் இப்பொழுது அந்த ஏதேசம் ஒரு முந்நூறு தேன்பெட்டிகள் வரையிலும் கேரளாவிலேயே கொண்டு சென்று வளர்த்து வை வைத்திருக்கின்றேன் ச இப்பொழுது அடுத்த இந்த அடுத்த வாரத்திலே தேன் எடுப்பதற்குள்ள வாய்ப்புகள் வர வேண்டிய வர வேண்டிய சூழ்நிலை சூழ்நிலை இருக்கின்றது அப் அப்போ அது பறக்கும்போது இது அரசு துறையும் அரசு 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 சார்ந்த துறைகள் இந்த விவசாயிகள் மத்தியிலே ஈடுபட்டு அந்த விவசாயிகளும் அரசு அரசின் மானியங்களும் ஒன்றாக இணைந்து செய்யும்போது தான் இந்த தேன் உற்பத்தியும் சரி இந்த விவசாயமும் சரி நாட்டிலே உன்னதமான நிலைக்கு வரும் இது அரசின் கவனத்திற்கும் நாங்கள் நாங்கள் கொண்டு செல்கின்றோம் அவர்களது அரசின் ரீதியாக பெற்ற நன்மைகளும் அரசிற்கும் நன்றியை தெரிவித் தெரிவிப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே போன்று தான் இந்த தேன் வளர்ப்பு தேன் வள இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு மருந்தாக கருதப்படுகிறது தேன் சாதாரணமாக பல பூக்களிலிருந்து தேனை தேன் தேனீக்கள் அதை உற்பத்தி செய்து இந்த 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 கூட்டிலேயே கொண்டு வருகின்றது அப்பொழுது அது 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 ஒரு முக்கியமான ஒரு மருந்து என்று மருந்தாக காணப்படுகிறது அந்த மருந்தை தான் இன்றைக்கு குழந்தைகள் வரையிலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் இன்றைக்கு உபயோகித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தேனீர் உழப்பை நாங்கள் கருதி கருதி கொண்டிருக்கின்றோம் புதுநாத்து பகுதியில் இன்று கொல்லிமலையில் தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறையின் தோட்ட மேலாளர் திருமதி கே மஞ்சுளா அவர்கள் விளக்கும் கொய்யாவில் ஒட்டு ரகம் கொய்யா செடியில் எப்படி பதியன் போடுறது அப்படிங்கறத வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்துட்டு கொய்யா செடி வந்து நம்ம எந்த செடியில் பதியன் போடுறோமோ அந்த கிளையை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டு முறையில் வந்து நம்ம பதியன் போடலாங்க ஒன்று வந்துட்டு அந்த கிளையை வந்து நல்லா முறுக்கி விட்டுட்டு இந்த தொட்டிக்குள்ளே மண் போட்டு அப்படியே வந்துட்டு மேலே அதுக்கு மேலே வெயிட் வச்சு தண்ணி விட்டு பராமரிக்கிறது இன்னொன்று வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வி ஷேப்பில் ஒரு கட் கொடுத்துட்டு போடுறது இது அப்படி முறுக்கி போடுறத விட இதில் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வேர் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் அந்த வேர் வளர்ச்சி சீக்கிரமாகவும் வரும் அதுக்காக வந்து இந்த மாதிரி முறையில் வந்து பண்ணிகிட்ருக்கோங்க இப்போ இந்த முறையில் வந்துட்டு கொய்யா பதியன் போடுறது வந்து விவசாயிகளே வந்து அவங்க வயலில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போடலாங்க மற்ற மாதிரி பலாவில் வந்து பக்க ஒட்டு மாவில் பக்க ஒட்டு பண்ணுறதுங்கிறத வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் இது இந்த முறையில் வந்து விவசாயிகள் வந்து அவங்க வயலில் இருக்கிற கொய்யா செடியில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்து இந்த முறையில் வந்து பதியன் போடலாம் இயற்கை மிகுந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் குலசேகரத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தன் பணியினை தொடங்கிய இந்நிலையம் பயிர் பாதுகாப்பு பயிர் மேம்பாடு அவற்றை எவ்வாறு நிர்வகிப்பது போன்ற பல்வேறு பணிகளை செயல்பட்டு வருகிறது பயிர்கள் காய்கறிகள் மலைப்பகுதிகளில் வளரும் பயிர்கள் மலர்கள் ஆகியவற்றின் மீது அக்கறை காட்டி அவை மேன்மையடைய பல்வேறு பணிகளை செய்து வருகிறது வேளாண் பெருமக்கள் பழங்குடியினர் ஆகியோர் பயன்பெறும் வகையில் துறை சார்ந்த அலுவலர்களை கொண்டு பயிற்சி வகுப்புகள் கருத்தரங்குகள் பட்டறை வகுப்புகள் ஆகியவற்றை செயல்படுத்தி வருகிறது பருவநிலை மாறுபாடு குறித்தான வானிலை முன்னறிவிப்பினை உழவப் பெருமக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிப்பதன் மூலம் பருவநிலைக்கு ஏற்றவாறு பயிர்களை சாகுபடி செய்ய உறுதுணை புரிந்து வருகின்றனர் விவசாய பெருமக்களின் வாழ்க்கைக்கு விடிவெள்ளியாய் திகழும் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் செயலாக்கம் குறித்து மேலும் பல விரிவான தகவல்களை நமக்கு தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியை மற்றும் தலைவர் ஜே ஜேன் சுஜாதா அவர்கள் தமிழகத்தின் தென்கோடியில் அமைந்துள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயங்கி வரும் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் நான் பேராசிரியர் மற்றும் தலைவராக பணிபரிந்து வருகிறேன் என்னுடைய பெயர் முனைவர் ஜே ஜேன் சுஜாதா பேராசிரியர் மற்றும் தலைவர் தமிழ்நாட்டின் தென்கோடியில் அமைந்துள்ள கன்னியாகுமரி மாவட்டம் பல சிறப்புகளை கொண்டுள்ளது மட்டுமல்லாமல் பல்வேறு இயற்கை வளங்களையும் கொண்டது பல்வேறு இயற்கை வளங்களை கொண்டுள்ளதால் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து விதமான பயிர்களையும் பயிர் செய்யலாம் இந்த மாவட்டத்தில் குளிர் மண்டலம் மித மண்டலம் மற்றும் மித வெப்ப மண்டலம் ஆகிய மண்டலங்களில் பயிரிடப்படும் எல்லா விதமான தோட்டக்கலை பயிர்களும் பயிர் செய்யலாம் அதற்கேற்ற காலநிலை மற்றும் சூழ்நிலையில் இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த மாவட்டத்தில் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவக்காற்றால் மழை பெய்யக்கூடியது இந்த மாவட்டம் அதிக மழை பெறும் பகுதியை சார்ந்தது அதனால் கூட இந்த மாவட்டத்தில் எல்லா விதமான பயிர்களையும் நாம் சாகுபடி செய்ய முடியும் காய்கறி பயிர்களில் கூட எல்லா விதமான காய்கறி பயிர்களையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பயிர் செய்து வருகிறோம் அதிக தரம் வாய்ந்த ரப்பர் பயிர்கள் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் பயிர் செய்யப்படுகின்றது மட்டுமல்லாமல் பருவ காலம் மற்றும் கார்காலம் அதாவது ஆஃப் சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களான மா பலா போன்றவையும் இந்த மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது இந்த மாவட்டத்தில்தான் இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் இயங்கி வருகிறது இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகரான நாகர்கோயிலில் இருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது குலசேகரத்தில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் பேச்சுப்பாறை அணையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ளது பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தை தின் செயல்பாடுகளை பற்றி பார்த்தோமானால் இந்த ஆராய்ச்சி நிலையம் முதலில் அதாவது ஆரம்ப காலத்தில் அன்னாசி படப்பண்ணையாக செயல்பட்டு வந்தது அதாவது தமிழ்நாடு தோட்டக்கலை துறையின் கீழ் இயங்கி வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது அன்னாசி படப்பண்ணையாக இருந்து வந்த காலத்தில் இந்த நிலையத்தில் அன்னாசி நல்லமிளகு மற்றும் பூச்செடிகள் மற்றும் முக்கிய பயிர்களாக இருந்து வந்தது ஆனால் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் கொண்டு வந்த பின்பு தோட்டக்கலை பயிர்களான பழப்பயிர்கள் காய்கறி பயிர்கள் வாசனை மற்றும் மூலிகை பயிர்கள் அதிக அளவில் பயிர் செய்யப்பட்டன இந்த ஆராய்ச்சி நிலையம் ஆரம்பத்தில் எட்டு புள்ளி மூன்று ஹெக்டேர் நிலப்பரப்பை கொண்டதாக அமைந்தது அந்த நிலப்பரப்பளவு அதாவது மத்திய பண்ணையாக விளங்கியது அதன் பின்புதான் பன்னெண்டு புள்ளி நான்கு ஹெக்டேர் நிலம் வனத்துறையிடமிருந்து குத்தகைக்கு பெறப்பட்டது தற்போது மணப்பயிர்கள் அதாவது மணமூட்டும் பயிர்கள் இன்னும் மா பலா நல்லமிளகு ஆகியவற்றில் ஏராளமான ஆராய்ச்சிகள் செய்து வருகின்றோம் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் மூன்று ரகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதாவது முதலாவதாக பேச்சுப்பாறை ஒன்று பலா பேச்சுப்பாறை ஒன்று கத்தரி பேச்சுப்பாறை ஒன்று இலவங்கப்பட்டை இந்த பேச்சுப்பாறை ஒன்று பல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இந்த பல பருவ காலங்களிலும் கார் காலங்களிலும் அதாவது ஆஃப் சீசனிலும் பழங்கள் கொடுக்கக்கூடியது இதன் பழங்கள் மஞ்சள் நிறத்திலும் நல்ல சதைப்பற்று உடையதாகவும் இருக்கும் மட்டுமல்லாமல் நல்ல மனம் கொண்டதாகவும் இனிப்பு சுவை உடையதாகவும் இருக்கிறது ஒரு மரத்திலிருந்து நூற்றி ஏழு பழங்கள் கிடைக்கின்றது இந்த மரங்கள் நடுத்தர உயரத்தில் வளரக்கூடியவை இந்த மரங்கள் ஒட்டுப்பெருக்குதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யப்பட்டவை இந்த மரங்களை நாம் வீட்டுத் தோட்டத்திலும் வளர்க்கலாம் வியாபார ரீதியாகவும் வளர்க்கலாம் அடுத்ததாக பேச்சுப்பாறை ஒன்று கத்தரியை பற்றி பார்ப்போம் இந்த பேச்சுப்பாறை ஒன்று கத்தரி ரகமானது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இதன் காய்கள் நீளமாக இருக்கும் வெளிர் பச்சை நிறத்தில் காணப்படும் ஒரு ஹெக்டேரிலிருந்து நாற்பத்தஞ்சு முதல் ஐம்பது டன் வரை மகசூல் கிடைக்கிறது மட்டுமல்லாமல் ஒரு மரத்தில் இருந்து முப்பதிலிருந்து முப்பத்தைந்து காய்கள் வரை கிடைக்கும் இந்த காய்கள் சமையலுக்கு மிகவும் சிறந்தவை இந்த காய்களில் துவர்ப்பு மற்றும் கசப்பு சுவை கிடையாது விதைகளும் குறைந்த அளவில் தான் இருக்கும் அடுத்ததாக பேச்சுப்பாறை ஒன்று இளவங்கப்பட்டையை பற்றி பார்ப்போம் இந்த பேச்சுப்பாறை ஒன்று இலவங்கப்பட்டை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இந்த பட்டை வறட்சி மற்றும் பூச்சி நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது ஒரு ஹெக்டேரிலிருந்து தொள்ளாயிரத்தி எண்பது கிலோ பட்டை மகசூல் கிடைக்கிறது இலைகளிலிருந்து மூன்று புள்ளி மூன்று சதம் எண்ணெய் சத்தும் பட்டைகளிலிருந்து ரெண்டு புள்ளி ஒன்பது சதம் எண்ணெய் சத்தும் கிடைக்கின்றது இந்த இலவங்கப்பட்டை மரங்களும் ஆறு மீட்டர் வரை வளரக்கூடியவை அதிக மழை பெறும் பகுதிகளில் சிறப்பாக வளரக்கூடியவை அதாவது நூறு மீட்டர் முதல் ஐநூறு மீட்டர் உயரம் வரை நல்ல செழிப்பாக அதிக மகசூல் கொடுக்கக்கூடியவை அடுத்ததாக இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் செயல்படும் திட்டங்களை குறித்து பார்ப்போம் முதலாவதாக ஒருங்கிணைந்த வாசனை பயிர்கள் உற்பத்தி மற்றும் மேம்பாட்டு திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வருடமும் விவசாயிகளுக்கு நல்ல மிளகு சர்வ சுகந்தி லவங்கப்பட்டை ஜாதிக்காய் போன்ற நாட்டுகள் நியாய விலையில் அதாவது கன்செஷன் ரேட்டில் கொடுத்து வருகிறோம் அடுத்த திட்டமானது பயிர்களுக்கான திட்டம் அந்த திட்டம் அகில இந்திய அளவில் செயல்பட்டு வருகிறது அதாவது ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி திட்டம் அந்த திட்டத்தின் கீழ் கிராம்பு நல்லமிளகு போன்றவைகளை நாங்கள் உலகின் பல பகுதிகளிலிருந்தும் சேகரித்து நம் மாவட்டத்திற்கு உகந்த அதாவது அதிக மகசூல் கொடுக்கக்கூடிய மற்றும் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலிலிருந்து எதிர்ப்பு சக்தியுடைய ரகங்களை விவசாயிகளுக்கு கொடுக்குமாறு ஆராய்ச்சிகள் செய்து வருகிறோம் அடுத்ததாக இங்கு இயங்கி வரும் திட்டம் வானிலை மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு புதுடெல்லியில் உள்ள இந்திய வ வானிலை மையத்தின் நிதி உதவியுடன் இந்த வானிலை மையம் ஆரம்பித்தது இந்த வானிலை மையத்தின் மூலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு தட்பவெப்பநிலை மழை முன்னறிவிப்பு இன்னும் காலத்திற்கேற்ற அதாவது காலநிலைக்கேற்ற பயிர் பாதுகாப்பு மற்றும் பயிர் பராமரிப்பு முறைகள் தொழில்நுட்பங்களை நாங்கள் விவசாயிகளுக்கு செய்தித்தாள்கள் மற்றும் வானொலி மூலம் வழங்கி வருகிறோம் அடுத்ததாக தோட்டக்கலைத்துறையினர் நடத்தும் கூட்டங்கள் அதாவது மாதாந்திர கூட்டங்கள் மற்றும் நடு மாதாந்திர கூட்டங்களில் நாங்கள் தோட்டக்கலை சம்பந்தமான தொழில்நுட்பங்களை கொடுக்கிறோம் மட்டுமல்லாமல் ராபி மற்றும் கேரிஃப் பயிற்சிகளிலும் தோட்டக்கலை தொழில்நுட்பங்கள் எங்கள் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து கொடுத்து வருகிறோம் மட்டுமல்லாமல் வேளாண் பட்டய படிப்பு என்ற பட்டய படிப்பும் இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வேளாண் பட்டய படிப்பு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இதுவரை மூன்று பேட்ச் அதாவது மூன்று அணிகள் வெளியே சென்றிருக்கிறார்கள் இந்த மூன்று பேட்சிலும் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஒவ்வொருவரும் அரசாங்கத்தின் தனியார் நிறுவனங்களிலும் அதாவது தனியார் உர கம்பெனிகளிலும் தனியார் பூச்சி மற்றும் நோய் மருந்து கடைகளிலும் மட்டுமல்லாமல் தமிழக அரசின் வேளாண்மை துறையின் ஆத்மா திட்டத்தின் கீழும் வேலையில் அமர்த்தப்பட்டுள்ளனர் இந்த படிப்பில் சேர கல்வித் தகுதி ப்ளஸ் டூ அதாவது ப்ளஸ் டூவில் வெற்றி பெற்றவர்கள் இந்த வேளாண் பட்டய படிப்பில் சேரலாம் இந்த வேளாண்மை பட்டய படிப்பில் பாடங்கள் யாவும் தமிழிலே கற்பிக்கப்படுகிறது அதாவது உழவு தொழில் தோட்டக்கலை பயிர் நோயியல் என்னும் பயிர் பாதுகாப்பு முறைகள் வேளாண் பொறியியல் வேளாண் பொருளியல் வேளாண் விரிவாக்கம் ஆகிய எல் வேளாண் சம்பந்தப்பட்ட எல்லா பாடங்களும் அவர்களுக்கு தமிழில் வழங்கி வருகிறோம் அதாவது கற்பித்து வருகிறோம் இந்த வேளாண் பட்ட படிப்பு கிராமிய இளைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகும் ஏனென்றால் அவர்கள் அந்த ரெண்டு வருடம் முடித்தவுடன் வேலையில் அதாவது ஏதாவது ஒரு தனியார் நிறுவனத்தின் மூலமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வேலைகளில் அமர்த்தப்படுகிறார்கள் இவ்வாறு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முப்பெரும் பணிகளான கல்வி ஆராய்ச்சி விரிவாக்கம் ஆகிய மூன்று பணிகளையும் செம்மையாக செய்து வருகிறது நேயர்களே இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் உங்களது கருத்துகளும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன எங்களது மின்னஞ்சல் முகவரி டிடி அக்ரி ஜீரோ ஃபைவ் சென்னை அட் ஜிமெயில் டாட் காம் மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்